தமிழ்நாடு வந்து எல்லாமே திரும்பி பார்க்க வைக்கணும். தமிழ்நாடு இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நம்மளை பேசணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் எல்லாமே பண்ண ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும் தான் இந்த கான்செப்ட் உட் கான்செப்டே தான் வந்து யாரும் எதிர்பார்க்காத இதில் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ சலூன் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் தெரியும். ஸோ இதில் நல்லா இன்கம் இருக்குன்னு அது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பித்தது ஒரு அண்டர் கிரவுண்டில் ஆரம்பித்தேன். எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் சரி, நம்ம எவ்வளோ தான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மேன் பவர் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணவும் முடியாது. அதாவது 50,000 சம்பளம் வாங்குறவங்க எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிட்டியும் கிடைக்குமோ அதை வந்து 7,000 10,000 வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆரம்பிச்சது அதுதான் எங்களுக்கு ஹிட்டு. இன்னும் சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அதாவது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தலமுடைய அஃபிலியேட்டட் ஃப்ரான்ச்சைஸின்னு ஒன்று உருவாக்கும். தலமுடைய ஃபர்ஸ்ட் அஃபிலியேட்டட் ஃப்ரான்ச்சைஸி வந்தா வெட்டுவோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ். வணக்கம் தலம் நேயர்களே. இன்றைக்கி மிக மிக சுவாரஸ்யமான ஒரு கதையோடு தான் உங்கள்கிட்ட நான் மீட் பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னா, தலம் ஆரம்பித்தது வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்ச பெரிய பிராண்டு டாட்டா, ரிலையன்ஸ், தாஜ் இந்த மாதிரி கதை சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம அருகாமையிலே சாதாரணமாக போன வாரம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் இன்றைக்கி தொழிலதிபராக மாறி வேலை வாய்ப்பு கொடுத்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற கதையை எடுத்துகிட்டு வரதான் தளத்தின் நோக்கம். அந்த மாதிரி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இந்த தட்டில் சமைச்சு அப்படியே கொஞ்சம் பரிவாருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சுட கதையை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதாவது 12வது முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு 11 வருடம் அனுபவத்தோட இன்றைக்கி நான் 200வது பேட்ச் நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. ஆமாங்க, வாங்க முகமது அகிலை நம்ம சந்திக்கலாம். முகமது அகில், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி சார்? நல்லா இருக்கும். உங்களை இன்னைக்கு சந்திச்சு உங்களுடைய கதையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்கள் தளத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பார்வை தளத்தை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவல் ஒரு ஆண்டர்பிரினருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ உங்களுடைய தடம் சேனலை பார்க்கும்போது எப்படின்னா ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் எல்லாருமே. ஸோ அந்த சேனல்ல நானும் இன்னைக்கு ஒரு மெம்பரா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆசம். எவ்வளவு நாளா தனத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 இயரா தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே 1 இயரா உங்களுக்கு தளத்துல இருந்து நீங்க ஏதாவது நீங்க கத்துக்கிட்ட விஷயம் ஏதாவது? லேர்னிங் நிறைய இருக்கு. நிறைய சொல்லிட்டே போலாம். லேர்னிங் நிறைய இருக்கு. ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி. அருமை. ரொம்ப சந்தோஷம். ஸோ இவருடைய சக்சஸ்ல தளமும் இப்படி அணில் உதவி மாதிரி உதவி இருக்குன்னு தெரியும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. சரிங்க, முதல்ல இந்த பிஸ்னஸோட பேர் தெரியுங்களா? வந்தா வெட்டுவோம். ஆமாங்க, வரலினாலும் வெட்டுவோம் கிடையாதுங்க, வந்தா வெட்டுவோம் அப்படிங்கிற தொழில் பேர் தான் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. என்னதுங்க வந்தா வெட்டுவோம், என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க பாருங்க, இந்த வந்தா வெட்டுவோம்னு இந்த ஒரு கிரேசினஸ் உருவாக்கினா தான் இந்த கதையை. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஒரு தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொல்லி தெரியுமா, ஒரு அப்ராட் ரேஞ்சுக்கு நம்ம தமிழ்நாட்டை நம்ம மாற்றணும். நான் ஒரு தமிழனாக இருந்து ஒரு தமிழனாக உருவாக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவும் நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ தமிழனாக நம்ம பிறந்தது இந்த மண்ணில் வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. ஸோ அதனால தான் இந்த தமிழ்நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் இந்த பேரை சூஸ் பண்ணுது. ஓகே. ஆசம். இப்போ நாங்கள் இந்த பிரான்ச் வந்து துபாயில் இருக்குங்க. அங்கே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா அந்த கடை அப்படி தான் இருக்குங்க. இன்டீரியர் இந்த உள்ள கடைக்கு வரும்பொழுது இது தமிழ்நாடா இல்லை வேறு ஊரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்டீரியர் யார் பண்ணதுன்னு நான் கேட்டாங்கிட்ட மட்டும் சொல்லிட்டீங்க. பட்டு இந்த இன்டீரியரோட ஐடியா எப்படி, இதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன போது தான் ஆக்சுவலி இதுதான் ஒரு தமிழ்நாடை வந்து எல்லாமே திரும்பி பார்க்க வைக்கணும். அதாவது எங்கே போனாலும் மக்களோட மனசில் இருக்கணும். தமிழ்நாடு இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நம்மளை பேசணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் எல்லாமே பண்ண ஒரு கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும் தான் இந்த கான்செப்ட் உட் கான்செப்டே தான் வந்து யாரும் எதிர்பார்க்காத இதில் நம்ம கொண்டு வந்தோம். அருமைங்க. அதாவது வந்தா வெட்டுவோம் அப்படிங்கிறது வந்து என்ன பிஸ்னஸ் நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. நாங்கள் உட்கார்ந்துருக்கிறத வச்சு நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பியூட்டி சலான் அப்படின்னு சொல்லாங்களா? பியூட்டி சலூன் சொல்கிறது மக்களுடைய டெய்லி நீட்ஸ்ன்னு சொல்லலாம். மக்களுடைய அன்றாட தேவை அப்படிங்கிறது இதில் கிடைக்கும் அப்படிங்கலாம். ஓகே, அருமை. அதாவதுங்க நான் உட்கார்ந்துருக்கிற சேர், நான் நிறையா இந்தியாவில் வந்து நிறையா சலானுக்கு போயிருக்கேன், யூஎஸ்லையும் போயிருக்கேன், ப்ரீமியம் சலானுக்கும் போயிருக்கேன், நான் ப்ரீமியம் சலானுக்கும் போயிருக்கேன். அருமையான கம்ஃபர்டான சேருங்க இது. இது வந்து ஒரு போர்டு ரூமில் எக்ஸிக்யூட்டிவ் சேர் உட்கார மாதிரி இருக்குது இந்த சேர். அதாவது இது நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய அட்டென்ஷன் டு த டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். அருமையாக இருக்குது. அதாவது இந்த சேர் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எதை வச்சு நீங்கள் இந்த 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 ஐடியா எதை வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்க? சார் ஆக்சுவலி இந்த ஐடியா சொல்லும்போது இந்த நீட்ஸ் வந்து மக்கள் மனசுலேருந்து என்ன இருக்கோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தான் இந்த தீமே கொண்டு வந்திருக்கேன். ஏ டு ஜெட் ஒரு ஒரு விஷயமும் சரி, இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர்லேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட்லேருந்து மேன் பவர்லேருந்து எல்லாமே. எப்படி மக்களோட தேவை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் மக்களாக கீழே லோ கிளாஸ்லேருந்து நார்மல் சலூன்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாமே நானும் போயிட்டு அங்கேருந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்தை இது பண்ணேன். லேர்ன் எப்படி பண்ணீங்க? அதாவது இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே தொழிலதிபர் ஆவாங்க. நீங்கள் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிங்களா, எந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்களா, இல்லை நீங்கள் போய் பார்த்து உணர்ந்ததை வச்சு இந்த தொழில் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்கே சுற்றி ஃபஸ்ட்டு பார்ப்பேன் மக்கள். நான் வந்து என் கண்ணு பார்த்தீங்கன்னா அதே மைண்டு சுற்றிகிட்டே இருக்கும், நான் பார்வை எங்கே இருக்கும், பட் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணதுதான். ஐசி, அதாவது நீங்கள் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது கிடையாது, ஆனால் அவங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் பார்த்து உணர்ந்து அந்த உணர்வுபூர்வமாக கிரியேட் பண்ணது தான் வந்தா வெட்டுவோம். கரெக்ட். அருமை. இந்த வந்தா வெட்டுவோம் ஆரம்பித்து 2 வருடம் தான் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பித்த அந்த 30 நாள் பற்றி பேசுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தொழில் ஐடியா வர்றதாகட்டும் சரி, முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதாகட்டும் சரி, அந்த 30 நாளில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, உங்கள் வாட் இஸ் தட் யூ டிட் 30 days? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்துகிட்டு போகணும்னு என் லைஃப்பில் நினச்சி பார்க்கல. ஸோ ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் நான் எனக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். தட் மீன்ஸ் ஒரு சலூன், நார்மல் ஒரு பர்சனாக நார்மல் ஒரு எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ சலூன் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் தெரியும். ஸோ இதில் நல்லா இன்கம் இருக்குன்னு அது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கும் இந்த தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது ஒரு அண்டர் கிரவுண்டில் ஆரம்பித்தேன். ஓகேங்க. ஓகே. ஃபஸ்ட்டு எனக்கு ஹிட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பேர், ரெண்டாவது இன்டீரியர், என்னுடைய கான்ஃபிடென்ட். தட் மீன்ஸ் ஒரு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், தட் மீன்ஸ் திறமை இருக்கும், அதை யூஸ் பண்ண விரும்பல. பட் எனக்கும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஃபைனான்சியல் இஷ்யூ இருந்தது, இருந்தாலும் என்னுடைய தைரியத்தில் நான் இந்த இது வளர்ந்தேன். ஓகே. முதல் முதலீடு நம்பிக்கை அப்படின்ட்டு கரெக்டுங்களா? என்ன நம்பின உங்கள் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களை வளர்த்து எடுத்துட்டோம். அதுதான் முதல். எஸ், நம்பிக்கை வச்சு இது நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. இது ஆரம்பிக்கிறப்ப கடன் வாங்கினீங்களா இல்லை சொந்த பணத்தை வச்சு ஆரம்பிச்சிங்களா? முதல் கடன். 100% கடனா இல்லை 100% கடனை வச்சு? அப்போ நீங்கள் பணம் நீங்கள் கையிலிருந்து போடாமல் தான் இந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லலாமா? ஆமாம். அருமை. சரிங்க. முதல் 2 மட்டும் நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, மீதி எல்லாம் ஃப்ரான்ச்சைஸிங் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸிங்கிறது வந்து அனுபவம் வாய்ந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டு அந்த எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அதை பற்றி பேசலாங்களா? எப்படி இந்த ஃப்ரான்ச்சைஸி பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தது? எப்படி இதை பண்ணலாம், நீங்கள் ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்க? ஆக்சுவலி இது நான் ஃப்ரான்ச்சைஸி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் சரி ஒரு பிராண்டு ஹிட் ஆனால் தான் ஃப்ரான்ச்சைஸ் மாடலே எடுப்பாங்க. ஆமாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது அவுட்லெட்டே ஃப்ரான்ச்சைஸி என்கொயரி வந்தது. தட் மீன்ஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் அதுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், 2வது அவுட்லெட் போனால் நம்ம கன்னியாகுமரி, தமிழ்நாடு டு கன்னியாகுமரியில் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் என் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அதுதான் லைஃப்லேயே எனக்கு திரும்ப அது நான் கூட எதிர்பார்க்காது. அவர் வந்து ஆக்சுவலி என்னுடைய நண்பர், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தார். ஸோ இந்த பிராண்டு இந்த இன்டீரியர் அவர் பிடிச்சி, ஸோ என்னுடைய ஊரில் நான் இந்த வந்தா வெட்டுவோம் நான் போனோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அப்போ தான் என்ன அவர் திரும்பி பார்க்க வச்சார். ஓ, இது நம்ம ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கொண்டு போகலான்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது இன்னொருத்தர் இன்டீரியர், அவரும் ஃப்ரான்ச்சைஸ். 4வது அவுட்லெட் போனோம். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரான்ச்சைஸ் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் மக்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தோட வரவேற்பு அதிகமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த ஹிட்டான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் தான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாங்களா? கஸ்டமரே ஃப்ரான்ச்சைஸி எடுத்தது தான் டர்னிங் பாயிண்ட். அதுதான் டர்னிங் பாயிண்ட். சரி. அப்போ அந்த கஸ்டமருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம், லைட்லாம் போடலாம், ஏசி போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த அனுபவத்தை கொடுக்கறது வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த டீம் மெம்பர்ஸ், அந்த எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கொடுத்தனால தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கீங்க. சீக்ரெட் சாஸை நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ எப்படி வந்து உங்களுடைய பிராண்டு மேலே உங்களுடைய எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிறேன், பட் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு எப்படி அந்த ஒரு ஆசையும் ஒரு பற்றும் வர வைக்கிறீங்க? சார் ஒன்றுமே கிடையாது சார். எந்த ஒரு டீம் மெம்பரும் சரி அவங்க ஒரு நமக்கு வந்து ஒரு வர்க்கர்ஸா பார்க்காம நம்ம ஃபேமிலி மெம்பரா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நம்ம பூர்த்தி பண்ணாலே அவங்க நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. இந்த பிசினஸ்ல எந்த பிசினஸுமே சரி, இதுதான் பிசினஸோட சக்சஸ் கூட சொல்லலாம். எந்த ஒரு பிசினஸ்னாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மேன் பவர் இல்லாம பிசினஸ் பண்ணவே முடியாது. ஓகே, நம்மளால ஒரு பிசினஸ் தான் பண்ணுவோம், பல பிசினஸ் பண்ணுவோம், பண்ண முடியாது. அவங்க இல்லாம நம்ம கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இது தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட மேன் பவர் தான் சொல்லுவாங்க, டீம். ஏன்னா என் டீம் கொடுத்த சப்போர்ட் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆகுது. அருமை அருமை அருமை. இப்போ இந்த 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 தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 11 வருடம் நீங்கள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கீங்க. அந்த 11 வருடம் இந்த தொழில், அந்த 11 வருட அனுபவம் இந்த தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தது சார்? அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா லேர்னிங். தட் மீன்ஸ் நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் தொடச்சதுலேருந்து, ஓகேவா, சர்வீஸ்லேருந்து ஒரு மேனேஜர் போஸ்டிங், தட் மீன்ஸ் அடிமட்ட ரேஞ்சிலேருந்து ஒரு மேனேஜர் ரேஞ்சுக்கு நான் வளர்ந்தேன். அதே போல் தான் இந்த பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டதுலேருந்து தான் நான் லேர்னிங் பண்ணிருந்து இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் இருந்து பல பேர் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நிறைய லேர்னிங் இருந்தது. சேம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வேணா மாறிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வீஸ் என்ன சேம் தான். ஓகே ஓகே. நீங்கள் இந்த பேரை வந்து ட்ரேட்மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. இந்த ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? அந்த நாலேஜில் எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க சார்? ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளுடைய கஸ்டமர்ஸே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, செம்ம கிரேசியாக இருக்கு சொல்லி. ஸோ கஸ்டமர் சொன்ன ஐடியா வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த நேமே நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ அதாவது ஒரு ஆண்ட்ரப்ரனர் வந்து ஃபீட்பேக்கு ஓப்பனாக இருக்கணும். நான் சொல்கிறேன், இவர் வளர்ந்த ரகசியம் நான் சொல்கிறேங்க, சரிங்களா? நம்மளுடைய ஸ்டார்ட் அப் MBAல வந்து ஒரு ரகசியம் சொல்லி கொடுப்போம், ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? பே அட்டென்ஷன் டு த ஃபீட்பேக் அண்ட் ஆஸ்க்னு சொல்லி, அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத எந்த ஒரு செதறமும் இல்லாமல் அதை கவனம் செலுத்தி அதை இம்மிடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாங்களா? கண்டிப்பாக. அதான் சார், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் கிடையாது. இப்பயும் நான் பர்ஃபெக்ட்னு கிடையாது, எனக்கும் மேலே நிறைய இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் எல்லார்ட்டையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிறது தான். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சது நான் மற்றவங்க சொல்லித்தரேன், அவங்களோட வந்து லேர்னிங் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். அருமை 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 அருமை. இப்போ உங்ககிட்ட ஃப்ரான்சைஸி அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா? எஸ் சார். அவங்கள எப்படி குவாலிஃபை பண்ணுறீங்க? யார் யாருக்கு ஃப்ரான்சைஸி கொடுக்கணும்னு எப்படி தேர்வு செய்கிறீங்க? ஸோ எனக்கு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திறமை உள்ளவங்களுக்கு, அவங்க மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க நம்பலாம். எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் இஷ்யூ கிடையாது, ஃபைனான்ஸ்னால் அடுத்தது. அவங்கள ஒருத்தவங்க நம்பினீங்கன்னா உங்களுடைய திறமையை நீங்கள் வெளில கொண்டு வர பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்கள மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்க திறமையே, நிறைய பேர் வந்து பயம் இருக்கும், எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னா பயம் இருக்கும். அந்த பயத்தை வந்து இவங்க போக்க முடியும், அவங்களால முடியும்னா அவங்க ஹிட்மேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்கிறது பேசுவோம். ஏன்னா நீங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, வந்தா வெட்டுவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது பற்றி சொல்கிறீங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட்லேருந்து, ஒரு ஹேர் கட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் வாஷ் பண்ணி நம்ம வந்து 99 சார்ஜ் பண்ணுறோம். இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு காமன் பர்சன், ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7,000 சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, 10,000 சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, 50,000 சேலரி வாங்குறாங்க. பட் பெரிய பெரிய பிராண்டில் என்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதுவே நம்மளுடைய ப்ரைஸிங் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதில் கம்மி பண்ணி என்னுடைய ப்ராஃபிட்டை நாங்கள் கம்மி பண்ணி இதில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. அதாவது 50,000 சம்பளம் வாங்குறவங்க எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் குவாலிட்டியும் கிடைக்குமோ அதை வந்து 7,000 10,000 வாங்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஆரம்பிச்சது தான் இந்த பிஸ்னஸ். அதுதான் எங்களுக்கு ஹிட்டு, இன்னும் சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு, இந்த அவுட்லெட் இங்கே இல்லையே, சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த பிராண்டுக்குன்னு 30-40 கிலோமீட்டர்ஸ் தேடி வரவங்க இருக்காங்க கஸ்டமர்ஸ். வேல்யூபிள் 30-40 கிலோமீட்டர் தாண்டி இந்த பிராண்டுக்கு வரவங்க இருக்காங்க. ஆசம். இது நான் சொல்றதோட உங்களோட எங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, அப்படிங்களா? அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஐசி. ஓகே. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நான் இன்ட்ரெஸ்டட்னு வரார், ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கிறதுக்கு வரார். வரதுலேருந்து அந்த ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்ன ப்ராசஸ்ங்க? இப்போ நான் உங்ககிட்ட வரேன், எஸ் சார், அகில் நான் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண கோயம்புத்தூர்லன்னு சொல்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன அடுத்தது என்ன ப்ராசஸ்ங்க? So, your experience before you what you doing, so business la neenga endha alavukku interest irukingnu na paapom. Okay, business la interest irukumbodhu ungala indha business pathi ungalku enna theriyum, enna purinjikittinga. So indha business ah neenga adha step eduthu poi la ellame set up panni kuduthrom. Interior la irundhu exterior la irundhu manpower ellame ungalku kaiyila kuduthe poirukku. Idha next step neenga eppadi eduthu povinga. That means or business ellarkum oru toona irukum. Indha business vandha or business ah niruthukoda. Artha the branch neenga open pananum. So adukana capacity ungalku irukna adha step move pannidala. I see. Okay. இப்போ அப்படி போற போக்குல லைட்டா ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ஒரு பிரான்ச் கிடையாது, அடுத்தடுத்த பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் அப்படினு நீங்க. ஏனா இந்த 25 அவுட்லெட்ஸ்ல பாத்தீனா இப்போ இந்த 4 ஓனர்ஸ் வந்து அடுத்தடுத்த பிரான்ச் ஓபன் பண்ணாங்க. இதுவே நம்ம பிராண்டுக்கும் ஹிட், எனக்கும் ஹிட். அப்படிங்களா? அருமை 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 அருமை. So, the men's இல்லாம பாத்தீனா லேடிஸும் நம்மளுது பாலர்ஸ் இருக்கு. So, ladies வந்து மென்ஸ் பாலர் எடுத்துறாங்க. இதுதான் ஒன்னு ஒரு மென்ஸ் ஒரு entrepreneur உருவாக்குறதுக்கும் லேடிஸ் உருவாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குன்னா லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் வைஃபா வீட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு பிசினஸ் entrepreneur ஆயிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா லேடிஸே வந்து ரெண்டாவது அவுட்லெட் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிருக்காங்க. அருமை அருமை. இப்போ வந்து ஒருத்தரை பார்க்கும் பொழுது இவரு சாதிச்சிருக்காரு, நம்மளும் இந்த மாதிரி சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது பெரிய பெரிய பிரபலங்களை பார்த்து ஆசைப்படுறது ஒண்ணு. இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க முகமது மாதிரி நம்மளும் வந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்கு, ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு. உங்களுடைய திறமையை ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்புங்க, வெளியில கொண்டு வாங்க. என்னால முடிஞ்சது நான் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு உறுதுணையா நிற்பேன். எப்பவுமே ஒரு உங்களுக்கு ஒரு பேக் போனா நான் இருப்பேன், என்னுடைய வந்தா விட்டோம் ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு பேக் போனாக இருக்கும். ஓகேவா? பணம் என்பது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்காங்க, பணம் வந்து செகண்டரி. ஓகேவா? பணத்தை பின்னாடி வந்து நம்ம போகக்கூடாது, பணம் நம்மளை தேடி வேணும். அதுக்காக உருவாக்குற திறமை எல்லாத்தோடு இருந்தால் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். அருமையாக சொன்னீங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்பொழுது நடுவில் வீடியோ இன்டர்வியூவை கட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு தலமும் அவரும் ஒரு டீல் பேசணும். என்ன டீல் அப்படின்னா, வந்தா வெட்டுவோமும் தலமும் பார்ட்னர் பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி பேசி முடிவு பண்ணோம். நன்றி. நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணி பண்ணுவோம். அதாவது தலமுடைய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதாவது இது 200 பிரான்ச் இல்லை 2000 பிரான்ச் இன்னைக்கு பண்ணலாமாட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. ஸோ தலம் வந்து ஃப்ரான்ச்சைசியை வாய்ப்பை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். வந்தா வெட்டுவோம் ஃப்ரான்ச்சைசியை உங்களுக்கு தலம் வழங்க போகுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். தலமும் வாங்க வந்தா வெட்டுவோம் டீமும் உங்களை தொடர்பு கொள்ளும். சரிங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ முதலீடு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா? 10 to 12 lakhs, 10 to 12 லட்ச ரூபாய் இருந்தால் இதை வந்து அருமையாக பண்ண முடியும். இது உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரான்ச்சைசி ஃபீ கொடுக்கணுங்க? ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா 1 lakh. ஃப்ரான்ச்சைசி ஃபீ 1 lakh கொடுத்தா நம்ம இது ராயல்ட்டி 7% ராயல்ட்டி. வெரி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகேங்க. இப்போ ரெண்டாவது வந்து மாதம் இப்போ 10 லட்ச ரூபா போடுறேன், சரி எனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனருக்கான ஒரு கேள்வி. இதில் எவ்வளோ வரும்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குங்க? குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் மட்டும் எடுக்கலாம். மாதம் 30,000லிருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அவங்களுடைய உழைப்பை பொறுத்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ராஃபிட்டுங்கிற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தலாம், ரெவென்யூ கிடையாது, ப்ராஃபிட். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா போட்ட காசை 6 monthsலேருந்து 1 year 6 monthsலேருந்து 1 yearக்குள்ளே எடுத்துட முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கணக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் எடுத்துட்டாங்க, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுமே அதாவது உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தலமுடைய அஃபிலியேட்டட் ஃப்ரான்ச்சைசின்னு ஒன்று உருவாக்கணும். தலமுடைய ஃபஸ்ட்டு அஃபிலியேட்டட் ஃப்ரான்ச்சைசி வந்தா வெட்டுவோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ். நீங்கள் வந்தா வெட்டுவோம்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன் முகமது சொன்னதுங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், வளர்றவங்களாக இருக்கணும். நான் 1 எடுத்துட்டேங்க போதுங்க அப்படியே ஆஹா 10 எடுக்கணும், மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் தான் அவர் வாய்ப்பு கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதன் மூலிமா ஒரு 10-20 முடிஞ்சளவுக்கு அதிகமான ஃப்ரான்ச்சைஸி தலமும் நீங்களும் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் நம்ம தலம் நேயர்களுக்கு, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம ஒரு பெஸ்ட்டு இடத்துல நம்ம வச்சுருக்கோம். தட் மீன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், அந்த கோலை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிடுவோம். இப்போ Transparency வந்து ஒரு franchise-ல transparency ரொம்ப முக்கியம். So அது எப்படி நீங்க franchise-க்கு உங்களுக்கும் அந்த ஒரு transparency எப்படி கொண்டு வரீங்க? So that means நம்மளோட systematic எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கு. Systematic எல்லாத்துலயும் லாக் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். So இந்த franchise-ல இருந்து அவங்க கண்டிப்பா வெளிய போக முடியாது. That means வெளிய போக முடியாதுன்னு சொல்லி நமக்குன்னு கஷ்டமா இருக்கான்னு தெரியும். So அவங்களுக்கு தான் லாஸ். அந்த அளவுக்கு building strong-ஆ இருக்கு. அந்த அளவுக்கு building strong-ஆ இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது இவர் வந்து ரெண்டு விஷயம் இவர்கிட்ட இருந்த நான் ரொம்ப என் மனசை தொட்டது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்வதை திருந்தச்சை அப்படிங்கிறது. இவர் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கேமரா ஆக்சஸ் வச்சுருக்கீங்க. அந்த கேமரா ஆக்சஸ்க்கு ரெண்டு பேருக்கும் ஆக்சஸ் இருக்குது. ஒன்று அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கு, இன்னொன்று இவருக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஈ வில் மானிட்டர் த ஆப்ரேஷன். ரெண்டாவது வந்து பில்லிங் டிரான்ஸ்பரன்சி. எல்லாருமே வந்து அந்த சாஃப்ட்வேரில் பில் பண்ணணும். அது எல்லாருக்கும் நம்ம போகிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைசி கார்பரேட் நல்லா இருந்தால் தான் அந்த பிராண்டு நல்லா இருக்கும். இந்த தியரி எடுக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டாக வரும்ல, எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய ஃப்ரான்ச்சைசி பார்த்துருக்கேங்க, அமெரிக்காவாகட்டும் சரி இங்கேயும் ஆகட்டும் சரி. யூ ஹாவ் அ வெரி கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி பிளான். அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்ட்ரக்சரும் கையில் வச்சுருக்கீங்க. தளம் உங்கள் கூட இணைஞ்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆமாங்க ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பல நூறு வாய்ப்பை பலாயிரம் பேருக்கு உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய தளம் நேர். நீங்களும் தளம் குடும்பத்தார் தான். கண்டிப்பாக தளம் குடும்பத்தார். தளம் மூலிமா ஒரு ஒரு தொழில் தொடங்கி, தளம் மூலிமான்னு சொல்லக்கூடாது, தளமோட இன்ஸ்பிரேஷன்லையும் இந்த தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி, இப்போ தளம் மூலிமா பார்ட்னர் பண்ணி இன்னும் 100 பேர் 1000 பேர் நம்ம தொழில்துறை உருவாக்க போகிறோம். What you feel about நம்ம தலைமையிலருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நானே நினைச்சு பார்க்கல. திடீர்னு அதான் லைஃப்ல ஒருத்தவங்க ஒரு ஒரு நாள் ஒரு திறப்பு மூணு சொல்லுவாங்களே, அந்த திறப்பு மூணு தான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த டே என் லைஃப்ல பெஸ்ட் டே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த காட். அண்ட் உங்களுக்கும் நம்ம இன்னைக்கு மீட் பண்ணது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம இது அடுத்த ஸ்டெப்பு எடுத்துட்டு போறோம், நிறைய பேரை உருவாக்க போறோம். ஸோ அதுதான் அங்கதான் பெரிய சக்சஸே இருக்கு. அருமை அருமை அருமை. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு உங்களை வீடு தேடி இந்த வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் 10-12 லட்ச ரூபா முதலீடு செஞ்சு உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வந்தா வெட்டுவோம் கூட நீங்களும் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, இணைஞ்சி பயணிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான். அடுத்த வீடியோ இணையும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் தலம் டீம். நன்றி, வணக்கம்.